எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இன்று என்ன தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம் என்றால் சித்திரத்தை என்ற தலைப்பிலே சிந்திக்கப் போகிறோம். இதற்கு பின்னாடி வரக்கூடிய காலங்கள் இந்த கார்த்திகை, மார்கழி, தை, இந்த மாதங்கள் எல்லாமே மழைக்காலங்களும் பனிக்காலங்களும். இந்த காலங்களிலே சிறியவர் முதல் பெரியவர் வரை அஞ்சி நடுங்குவது இந்த சளி ஒன்றிற்கு தான். சளி ஒன்று வந்துவிட்டாலே உடம்பை புரட்டி போட்டு விடுகிறது, மனதை அது பாதிக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த சளிக்கு அருமருந்தாக சித்தர்களும் பெரியவர்களும் பாட்டிமார்களும் இன்று வரை சொல்லி கொடுக்குற மருந்து என்ன தெரியுங்களா? சித்தரத்தை. இந்த வண்ண தொலைக்காட்சி வாரி இருக்கிற வரி விளம்பரங்களை பார்த்து வெள்ளைகளையும் மருந்து புட்டிகளையும் வாங்கி நெஞ்சிலே தேய்த்து கொண்டால், மூக்கிலே உறிஞ்சு கொண்டால் சளி போய்விடுமா என்றால் அந்த கணம் போய்விடும், ஆனால் அறவே ஒழியாது என்பதை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் மாமருந்து நம்மிடத்திலே இருந்திருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் ஆங்கில மோகத்தினுடைய அடிப்படையிலே இவையெல்லாம் சாக்கு பைகளே கட்டி வைத்திருக்கிறார்கள், கோணி பைகளே கட்டி வைத்திருக்கிறார்கள் என்ற நம்மளுடைய அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே இவற்றையெல்லாம் விலக்கி வைத்து விட்டோம். அருமையாக பேக்கிங் செய்து விற்கிற விலைக்கு தகுந்த மாதிரி வண்ண கலரிலே, வண்ண அட்டைப்பட்டிகளிலே விற்கிற பொழுது அதை வாங்கி பயன்படுத்த நமது மனது துடிக்கிறது. ஆனால் இந்த நாட்டு மருந்து கடைகளிலே மூளையிலே ஒதுங்கி நிற்கிற இந்த சித்தரத்தத்தை நாம் வீட்டிற்கு நடுவிலே வைத்து கொண்டு வந்து கொண்டாடப்பட வேண்டிய பொருளிலே அது ஒன்றும் சிற்றரத்தை. தொண்டையை கட்டும், கபத்தை துரத்தும், பண்டை சீதத்தை பராக்கடிக்கும் கெண்டைவெளி பெண்ணே என்று அகத்தியர் குணவாடகம் இந்த சித்தரத்தையை பற்றி பேசுகிறது. இஞ்சியினுடைய குடும்பத்து பெண்தான் இந்த சித்தரத்தை, சித்தரத்தைன்னு சொல்லுவாங்க, சிற்றரத்தை அப்படிம்பாங்க. இந்தியாவில் இஞ்சியை கொண்டாடுவது போல இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாமில் சிற்றரத்தை இல்லாமல் அம்மி பக்கம் அவர்கள் நகர்வதே இல்லை என்பதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். சிற்றரத்தை பேரறத்தை இரண்டுமே ஒருதாகி வைத்து பிள்ளைகளை என்றாலும் கூட இன்ற சிற்றரத்தைக்கு அதனுடைய மனத்திற்கும் மருத்துவ குணத்திற்கும் சிறிது மவுசு அதிகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ற சிற்றரத்தை பொடியை கால் ஸ்பூன் எடுத்துக்கொண்டு தேனில் கலந்து காலை மாலை 3 நாட்கள் சாப்பிட்டால் நுரையீரலே குடிகொண்டிருக்கின்ற சளி போக மாட்டேன் என்று அடம்பிடித்தாலும் கூட அதை துரத்தி அடிக்கிற ஆற்றல் இந்த சிற்றரத்தை அந்த தேனில் கலந்து சாப்பிடுகிற அந்த பொடிக்கு இருக்கிறது என்பதை சித்த மருத்துவர்கள் நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த சிற்றரத்தை இருக்கிறது, அது பொடியாக சாப்பிட விருப்பமில்லை என்றாலும் கூட சிற்றரத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி 4 துண்டுகளை வெந்நீரிலே போட்டுவிட வேண்டும். 3 மணி நேரம், 4 மணி நேரம் அது ஊறிய பின்பு அந்த தண்ணீரை எடுத்து அருந்துகிற பொழுது தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த கரகரப்பு, வறட்டு இருமல், நுரையீரலிலே ஒட்டி கொண்டிருக்கிற சளியெல்லாம் அறவே நீங்கிவிடுகிறது. இந்த சிற்றரத்தினுடைய மிகப்பெரிய பயன்பாடு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிற நபர்களுக்கு பேச்சினிடையே இருமல் வந்து வந்து போய்கொண்டே இருக்கும். அதற்கு இந்த சிற்றரத்தியை 2 துண்டுகளாக நறுக்கி வாயிலே வைத்து கொண்டால் பேச்சின் இடையே வருகிற அந்த இருமல் பேசாமல் போய்விடும். இதை நாளும் பயன்படுத்த வேண்டும். இது இன்று மாத்திரமல்ல, நாளை மாத்திரமல்ல, நாளை மறுநாள் மாத்திரமல்ல, வாழ்நாளிலே தினந்தோறும் பயன்படுத்த வேண்டிய ஒரு பொருளாக இந்த சிற்றரத்தை இருக்கிறது. நுரையீரல் நன்றாக இருக்க வேண்டும், நுரையீரலே ஆக்சிஜன் குடிகொள்ள வேண்டும், நுரையீரலினுடைய உள்வாங்கும் திறன் அதிகமாக இருக்கிற பொழுது நமக்கு உடம்பு சீராக செயல்படுகிறது, அதற்கு சித்தரத்தை பயன்படுகிறது. வயோதிகத்திற்கு மணியடிக்கிற மாதிரி நமக்கு சொல்கிற 2 விஷயங்கள், ஒன்று நரை, இன்னொன்று மூட்டு வலி. இந்த மூட்டு வலிக்கு அருமருந்தாக பயன்படுகிற பொருளிலே சித்தரத்தையும் ஒன்று. இந்த சித்தரத்தை அமுக்கிறாங்கிழங்கு சமபங்கு எடுத்து இடித்து அதை பொடி செய்து தேனிலே கலந்து 45 நாட்கள் சாப்பிடுகிற பொழுது சிறந்த வலி நிவாரணியாக செயல்படுகிறது.
புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்த்து கொண்டாலும் கூட செயல்படும் உணவாக இந்த சிற்றரிசியை உணவில் சேர்த்து கொண்டு வருகிற பொழுது புற்றுநோய் புரண்டு படிக்கிற செல்கள் தான் புற்றுநோயாக வருகிறது. அப்படி வருகிற அந்த புற்றுநோயினுடைய தாக்கத்தை வெகுவாக இது குறைக்கிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள். சிற்றரசத்தை அதிமருதுரம், தாளிசம், திப்பிலி இவற்றை சம அளவு எடுத்து வறுத்து பொடி செய்து கண்ணாடி டப்பாவிலே அடைத்து கொண்டு உணவுக்கு முன் காலையிலும் மாலையிலும் சாப்பிட்டு வர, தேனில் கலந்து சாப்பிட்டு வர, இந்த காசநோய் என்று சொல்கிறார்களே அது அறவே நீங்கி போய்விடும். குழந்தைகளுக்கு வறட்டு இருமல் வந்துவிடும். இரவிலே, பனிக்காலங்களிலே, மழைக்காலங்களிலே படுக்கையிலே இருந்து இருமி இருமி அவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்கிற பொழுது ஆங்கில மருந்துவத்தினுடைய வில்லைகளையோ இல்லை மருந்து புட்டிகளையோ கழிம்புகளையோ நெஞ்சில் தடவுவதை நீங்கள் தவிர்த்துவிட்டு இந்த அதிமதுரத்தை உரிய மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் பயன்படுத்துகிற பொழுது அது உண்மையான மருந்தாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர முடியும். சீனர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த அதிம சித்தரத்தையை சட்னி செய்து சூப் செய்து பயன்படுத்துகிறார்கள் என்கின்ற ஒரு குறிப்பை நீங்கள் பார்க்கலாம். உலகெங்கும் சிற்றரசியை பயன்படுத்தி கொண்டே வருகிறார்கள். நாம் அவற்றை நாட்டு மருந்து என்று விளக்கிவிட்டோம். எதனால் சாமி விளக்கிவிட்டோம்னா, இந்த அட்டைப்பெட்டிகளில் வண்ண கலர்களிலே அடித்து வைத்து விலை பேசி வரி விளம்பரங்கள் மூலியமாக நட்சத்திர பட்டாளமே கொண்டாடுகிற விஷயத்தை நாம் வீட்டிற்குள் கொண்டு வந்து வைத்து கொண்டு எங்கள் வீட்டிலும் இந்த மருந்து பயன்படுத்துகிறோம் என்று விலாவரியாக பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறமே ஒழிய, நமது பாட்டிமார் கால் நீட்டி உட்கார்ந்து கொண்டு 90 வயதிலுமே குடம் எடுத்துக்கொண்டு தண்ணீர் சுமந்தாலே அவற்றை நினைக்காமல் இவற்றையெல்லாம் நாம் பெரிதென மதித்து நமது இல்லத்திலே கொண்டு வந்து வைத்து கொண்டாடுகிறோமே, அதனுடைய விளைவுதான் ஒவ்வொரு இல்லமும் மருந்து கடையாக மருந்து அறையாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இதயபூர்வமாக சிந்திக்க வேண்டும். பாட்டிமார் இருக்காங்க, இன்றைக்கி கிராமங்களிலே எங்கள் பாட்டிமார் இருக்கிறார். அவன் என்ன பண்ணுறா தெரியுங்களா, இரு குடங்களில் இல்லை தலையில் ஒன்று இடுப்பில் ஒன்று தண்ணி சுமந்து வருகிறார். கண் முன்னாடி பார்த்துருக்கேன். இன்று 13-14 வயது இளம் பிள்ளைகள் கூட குடத்தை தூக்குவதிலே அவர்கள் கூகுளை தேடுகிறார்கள். எப்படி குடத்தை சுமக்க வேண்டும் என்று கூகுளிலே தேடி சென்று பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் நமக்கு அனுபவம் இருக்கிறது. பாட்டிமார்கள் இல்லை, அவர்களிடத்தில்லாத அனுபவமா, அவர்களே ஒரு நடமாடும் கூகுள் தான். அவர்களை நாம் விலக்கி வைத்து விட்டோம். காரணம் என்ன தெரியுங்களா, இந்த கைபேசி வந்த உடனே கைக்குள்ளே உலகம் வந்துவிட்டது என்று நினைத்தாலும் கூட கையளவு இதயம் கற்றது கை மண் அளவு தான் என்பதை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். படிப்பு வேறு, அனுபவம் வேறு சாமி. படிப்பு விஷயத்தை சொல்லித்தரும், ஆனால் நடைமுறையில் அதை எப்படி கொண்டு வரணுங்கிறத அனுபவம் தான் சொல்லித்தரும். அதற்கு இது மாதிரியான பெரியவர்களிடத்திலே அனுபவத்தை கேட்டு பகிர்ந்து கொள்கிற பொழுது உண்மை உலகறிய செய்யலாம். உண்மை என்றைக்குமே மறைக்க முடியாது. ஆனால் இந்த உண்மையான நமது பாட்டிமார்கள் தாத்தன்மார்களுடைய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்கிற பொழுது இது மாதிரியான விஷயங்களை நாளும் பயன்படுத்துவதை நாம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். தவற விட்டு விடக்கூடாது. இந்த சிற்றரசத்தை இருக்கிறதே அது வழிபட வேண்டிய வணங்கத்தக்க வேண்டிய ஒரு பொருள் என்று சொல்லி இன்றைய பதிவை சிற்றரசிக்கு சமர்ப்பணம் செய்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் இந்த சிற்றரசியை நாட்டு மருந்து கடைகளை வாங்கி பயன்படுத்த வேண்டும். அடுத்த தலைமுறையினருக்கும் இவற்றை கொண்டு செல்ல வேண்டும். ஆங்கில மருந்துகள் மற்ற மருந்துகளினுடைய உண்மைத்தன்மை அவற்றினுடைய அந்த அரும்பெரும் குணங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் விட இந்த பாட்டி மருத்துவம் இன்று வரையும் எப்படி பயன்பட்டு கொண்டு வருகிறது, பக்க விளைவு ஏதேனும் இருக்கிறதா என்று பயன்படுத்துபவர்களை பார்த்து உரிய மருத்துவர்களிடத்திலே ஆலோசனை பெற்று உங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.